அதிகமாய் நாம் அறிந்த ஒரு பகுதியை வைத்து நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். லூக்கா எழுந்ததான சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்தை நாம் திரும்பி வைத்துக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 புதிய ஏற்பாட்டிலே 108வது பக்கம். யாரும் வாசிக்க வேண்டாம், இந்த நாள் வசனங்களை நான் வாசிக்கிறேன் அல்லது வசனம் சொல்லும் பொழுது உடனுடைய மதன்ராஜ் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அனைவரும் பொறுமையாக வேதாமத்தை நீங்கள் கவனமாய் பார்த்து அதை பின்தொடரும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 19லிருந்து நான் வாசிக்கிறேன். 19 onwards till 23 19லிருந்து 23 முடிய. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் என்கிற பகுதி. இந்த ஐஸ்வர்யவான் லாசருவை குறித்து நாம் அநேகருக்கு இந்த சம்பவம் புரிந்து எத்தனையோ முறை நாம் வாசித்திருப்போம். இது ஒரு புதிய சம்பவம் நமக்கு கிடையாது. இதை வைத்து இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். என்ன காரியங்களை நம்மோடு தேவன் இடைப்பட போகிறார்? ஐஸ்வர்யவான் லாசரு நமக்கு தெரியும், ஒரு பணக்காரன், ஒரு ஏழை அல்லது பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தவர். அவருக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை. அவருடைய ஐஸ்வர்யவானுடைய சாப்பிடும் பொழுது கீழே விழுகிற பருக்கைகளை எடுத்து சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒருவர் இரண்டு பேருமே இறந்து போகிறார்கள். அதிலே ஒருவர் பரலோகம் பரதேசு போகிறார், ஒருவர் நரகம் போகிறார். இவர் கதறுகிறார், அவர் ஆற்றத்தை ஆற்றப்படுகிறார். இந்த ஒரு சம்பவம் நம்முடைய இதயத்தில் இருக்கும். இதை எப்பொழுது இந்த சம்பவம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து துவங்குகிறார் என்று சொன்னால், அந்த ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட், இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்க துவங்கின சூழ்நிலை எப்பொழுது என்று சொன்னால், 13வது வசனத்தில் இருந்து இது துவங்குகிறது. 13 லூக்கா 14வது அதிகாரம் 13வது வசனத்தின் 2வது பகுதி அல்லது நான் முழு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தில் இருந்துதான் அவர்களுடைய அந்த எண்ணங்களை தெளிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பகுதியை, இந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய பகுதியை அவர் விளக்குகிறார். என்ன சொல்கிறது 13வது வசனம்? எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்கிறது இந்த துவக்கமாக வருகிறது. இந்த துவக்கத்திலே இப்படி சொல்லும் பொழுது மக்கள் என்ன நினைத்தார்கள்? அதாவது அப்பொழுது இருக்கிற காலத்திலே உள்ள ஜனங்களை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற காலத்திலே உள்ள ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை செய்வதும் அல்லது வேலைக்கு போவதும் இரண்டையும் ஒன்றாக செய்ய முடியாது, ஏதாவது ஒன்றைத்தான் செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்வதை பார்க்க முடியும். நீங்கள் ஊழியம் செய்வதா இருந்தால் நிச்சயமாக ஊழியத்தை தான் முழு நேரமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் என்ன சொல்கிறது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்று இந்த வசனத்தை அவர்கள் காண்பிப்பார்கள். என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கும் உலக பொருள், அதாவது ஆங்கிலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பணத்திற்கும்
என்று சொல்கிறார். தேவனுக்கும் பணத்திற்கும் வேலை செய்ய முடியாது. கிரேக்க பாஷையில மேமனோஸ் என்ற வார்த்தை, பணம் என்ற இடத்துல மேமனோஸ் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது லாபத்திற்காக, பணம் என்கிற ஒரு விக்கிரகத்திற்காக, பணம் பணம் பணம்னு அடையும் பொழுது அது ஒரு விக்கிரகமாக போகிறது. விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்கிற வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆசையை மனதிலே வைத்துக் கொண்டு, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையை மனதிலே வைத்துக் கொண்டு ஊழியத்தை ஒருவனாலே செய்ய முடியுமா என்றால் முடியாது. அப்போ உலக வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய்வதா, அல்லது ஊழியத்தை முழுவதுமாய் செய்ய வேண்டுமா என்றால், ஒருவேளை ஊழியத்தை முழுவதுமாக செய்கிறதாக வைத்துக் கொள்வோமே, ஒரு மனிதன் ஊழியத்தை முழுவதுமாக செய்கிறார் என்றால் அவருக்கு பணம் எங்கிருந்து வரும்? ஊழியத்திலிருந்து வரும். அப்போ ஊழியத்தில் அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டிருப்பார்? பணத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இருப்பார். வேலைக்கு போனாலும் பணத்தை எதிர்பார்க்கிறவர், ஊழியத்திலே வந்தாலும் ஊழியம் என்கிற பெயரிலே அவருக்கு சம்பளம் வேண்டும். மாதமானால் அவருக்கு சம்பளம் வேண்டும். இப்போ அதையெல்லாம் கடந்து அனுதின ஊதியமாக போய்விட்டது. அநேகரே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே பார்க்கலாம், ஒருவேளை திங்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் வியாழன் வெள்ளி சனி பார்த்துட்டீங்கன்னா பயங்கர ரவுண்டாக தான் இருக்கும். சிலர்லாம் மாசத்துக்கு ஒரு ஒரு ஏரியான கணக்கு வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து ஒரு மாதம், ஒரு மாதத்தில் இது இந்த ஏரியா திங்கக்கிழமை, இந்த இந்த ஏரியா வந்து இந்த வாரம் முதல் வாரம்னு, அடுத்த ஏரியா ரெண்டாவது வாரம், மூணாவது வாரம், நாலாவது வாரம், திரும்ப இப்படி ரவுண்டு வருவாங்க. அனுதின கூலியை போல ஊழியம் அல்ல, ஜபம் என்கிற ஒரு வியாபாரம் அல்ல. போய் ஜபம் பண்ணோடனே அப்படியே நின்று சரி போயிட்டு வந்தா அப்படின்னு உடனே இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு காணிக்கு கையில் கொடுக்கணும், அதை வாங்கி உடனே அதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வரணும். அது என்னது? அதுவும் பிசினஸ் அண்ணே, அதுக்கு வேலைக்கு போலாமே. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. பணத்தை எதிர்பார்த்து நான் ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் என்பது மக்களுடைய ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த வேண்டிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கணுமே ஒழிய, பணத்தை எதிர்பார்த்து நான் ஊழியம் செய்தால் ஊழியம் செய்ய முடியாது என்கிறதை தேவன் தெளிவாக கொண்டு வருகிறார். அடுத்து 14வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இவைகளை எல்லாம் இப்படி இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, பொருளாசையை எதிர்பார்த்து, பணத்தை எதிர்பார்த்து, தேவைகளை எதிர்பார்த்து யோனா அதுதானே செய்தார். யோனா என்ன பண்ணார்? நினைவே பட்டணத்துல போய், அவர் தர்சீசு பட்டணத்துல போய் தப்பிக்கொள்ள பார்த்தார். தேவன் அங்கே பிடித்து கொண்டு வந்து நினைவேல கொண்டு வந்து விடுகிறார். நினைவேலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நினைவேல பிரசங்கம் செய்தது என்ன? மனங்கள் மனம் ஜனம் திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பின பொழுதோ, தேவன் அவர்களை ரட்சித்த பொழுதோ, இப்ப யோனாவுக்கு என்ன நடந்தது? துக்கம் வந்தது. நீ ஒரு மாதம் நீ அப்புறம் என்ன ஊழியம் பண்ணு? ஒரு வாரம் எதிர்க்கு ஊழியம் பண்ண, ஒரு மாதம் எதிர்க்கு ஊழியம் பண்ண, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தானே ஊழியம் செய்தார். இப்படி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், அப்ப ஏன் சூரிய செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துருக்கணும்? அப்ப அவர் பதில் கொடுக்குறார், எனக்கு தெரியும் நீங்க முன்னாடி இப்படிதான் பண்ணுவீங்க, அதனாலதான் நான் வந்து தர்சீசுக்கு ஓடி போனேன். அதாவது இவருடைய எண்ணம் என்னவா இருந்தது? அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எண்ணமா இருந்ததே ஒழிய ரட்சிக்கப்படுவதற்காக எண்ணம் இல்லை. இப்போ ஊழியம் என்பது பணம் சம்பாதித்து தான் ஒரு கார் வாங்க வேண்டும், தன்னுடைய வீடு கட்ட வேண்டும், தன்னுடைய வீட்டிலே எல்லாம் செழிப்பா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஊழியம் செய்தால் பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்ன பொழுதுதான் 14வது வசனத்திலே சொல்கிறார், இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். கேட்கிறேன், ஆமா பணம் இல்லாமல் யாரும் வாட முடியும்? பணம் இல்லாமல் ஊழியம் செய்திட முடியுமா? இவரை நம்ம பேசுறார், அவர் பாட்டு பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். நிறைய நேரம் அப்படித்தானே நடக்குது. உண்மை என்ன, தவறு என்று நடக்கிறது, எது தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் காதுகளிலே விழுந்தாலும் நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உணர்த்துகிறார், ஆனால் அவர்களோ என்ன செய்தார்கள்? பொருளாசை இருதயத்தில் இருந்ததுனாலே அந்த பரிசையை கேட்டார்கள், ஆனால் அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆமா இவரும் வந்துட்டார், பணம் இல்லாம எங்க சம்பாதிக்கிறது, பணம் இல்லாம எப்படி வாழ்க்கை நடத்துறது? தேவன் சொன்னது நீ சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ அதை ஆசை வைக்காதே என்று சொன்னார். நகை போடக்கூடாது என்று சொல்லவில்லை, நகை போடாம நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வருது பாருங்க, அதுதான் பொருள் ஆசை. கல்யாணத்துக்கு பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தாச்சு, கடையில் எப்படி நான் எப்படி போறது,
ஒரு சைடு தான் இருக்கு, ஒரு தோடு தான் இருக்கு, அது சாதா தோடு தான் இருக்கு, இப்படியே போனா என்னை வந்து மட்டமா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியாவது எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு செயின் வாங்கி போட்டுட்டு போய் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற கூட்டம் இன்னைக்கு இருக்கு. நம்முடைய மரியாதை நம்மீது இருக்க வேண்டும், நாம் அணிந்து கொள்கிறதுலே கிடையாது. அந்த பொருளாசையை இருதயத்திலே வைத்ததுனாலே அவரை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். பேசுறதெல்லாம் நான் நடைமுறைக்கு வருமோ என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த இன்னொரு காரியம் பாருங்க, 16வது வசனம், நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. பொருளாசையை அவர்கள் எதிர்த்தார்கள், பொருளை பொருளாசை வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒன்று. இரண்டாவது, நியாய பிரமாணமும் அவர்கள் அதிலே மீறினதை நாம் பார்க்க முடியும். நியாய பிரமாணத்தையும் அவர்கள் தள்ளி போட்டார்கள், பிரமாணங்களை தள்ளி போடுகிறார்கள், வீணான காரியங்களை செய்கிறார்கள், தவறான காரியங்களை செய்கிறார்கள். எப்படியா அந்த 15வது வசனத்தை பாருங்க, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவன் முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது. மனுஷர் முன்பாக நம்ம நீதிமானா நடந்து கொள்ளணும்னு அவர்கள் காண்பித்துக் கொண்டிருந்தார்களோ. ரோட்ல போகும்பொழுது வரும்பொழுது நம்ம பெரிய பரிசுத்தவானா இருக்கணும், ஆனா வீட்டுக்குள்ளார வரும்பொழுது கம்பெனிக்குள்ளார வரும்பொழுது கிறிஸ்தவம் எங்க போகுதுன்னா தெரியாது. கிறிஸ்தவமே வீட்டுக்குள்ள இருக்காது, கிறிஸ்தவம் கம்பெனிக்குள்ள இருக்காது, கிறிஸ்தவம் நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்காது, கிறிஸ்தவம் நம்முடைய குடும்பத்தின் நண்பர்கள் மத்தியிலே உறவினர்கள் மத்தியிலே இருக்காது, சபைக்குள்ளார இருக்கும், ரோட்ல இருக்கும். அப்படி அல்ல, அவர் சொல்கிறார் நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். சபைக்கு உள்ளே நீ எவ்வளவு பரிசுத்தவானா இருக்கிறதாக காண்பித்துக் கொள்கிறோமோ அதை காட்டிலும் உண்மையாகவே நாம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனத்தை கவனிக்கும் பொழுது பக்கம் 36வது பக்கம் மேத்யூ சாப்டர் 23 வெர்ஸ் 23 என்ன சொல்றாரு பாருங்க, மாயக்காரராகிய வேதபாரர்களே. மாயக்காரர் என்னது? மெஜிஷியன்ஸ். மெஜிஷியன்ஸ் சொல்றாரு, நீங்களா மந்திரவாதிகள், மந்திரவாதிகளாகிய வேத பாரகரு பரிசேயரு, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. நீ நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து அவர் திட்டுகிறார். இந்த 23வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 10 இடங்களுக்கு மேலே அவர்களை பார்த்து குருடரான வழிகாட்டிகள், மதிகேடரு, குருடரு, மாயக்காரரு, வேஷம் போடுகிறவர்களே, இப்படி பயங்கரமாக அவர்களை வசைப்பாடுகிற சர்க்கங்களே, விரியல் பாம்பு குட்டிகளே, நரகத்துக்கு போகிறவர்களே என்று சொல்லுகிறார். இவ்வளவு அதிகமாய் அவர்களை திட்டுகிறதுக்கு காரணம் அவர்கள் வேஷம் போடுகிறவர்கள். மேஜிஷியன்ஸ், மேஜிஷியன்ஸ் நமக்கு தெரியும், தொப்பிலிருந்து உள்ள ரெண்டு பேப்பரை கிழிச்சு நெருப்பு உள்ள போடுவான், வெளியெடுக்கும்போது புறா வெளியே வரும், முயல் குட்டி வெளியே வரும். ஆனால் ஏற்கனவே உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க, வெளியே பார்க்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை தான் சொல்றாரு, நீ மாயக்காரன், பேசுறதெல்லாம் போய் நடக்கிறதெல்லாம் போய், ஆனா உண்மை வேற ஒன்றா இருக்கிறது, உள்ளுக்குள்ளே வேற ஒன்று இருக்கிறது, ஆனால் அதை மறைத்து மற்றவர்களுக்கு பிரியமானது நீ காட்டுகிறாய். அதான் அவர் சொன்னார், நீ மாயக்காரராய் இருக்கிறாய், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மற்றவர்களுக்கு பிரியமாய் நடக்கிறது போல உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மோசே காலத்திலே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், யோவான் வரைக்கும் சொல்லப்பட்டு வந்தது, ஆனால் இப்பொழுதோ ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. அதிலே யாவரும் பலவந்தமாய் அவசரப்பட்டு புஷ் பண்ணி தங்களை தாங்களே நெருக்கி கொண்டு சபைக்குள்ளே ஓடுகிறார்களாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பலவந்தமாய் அதிலே பிரவேசிக்கிறார்கள். ஐயோ வேணும், போகணும், 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 அவர்கள் தங்களை தங்களை உந்திக் கொண்டு வேகமாக போகிறார்கள். ஆனால் நீங்களோ
வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்காக திரிகிறீர்கள் என்று அந்த பரிசேயரை பார்த்து அவர் கேட்கிறார். அடுத்தது என்ன நடந்தது பாருங்க, 18வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:18, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணுகிறவன் உபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்கிறான். நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் என்ன பண்றான், விபச்சாரம் செய்கிறான். இப்போ புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் இன்னொருவன் பண்ணினாலும் அவனும் விபச்சாரம் செய்கிறான். இவ்வளவு ஒரு ஷார்ப்பான ஒரு பிரசங்கத்தை பப்ளிக்ல இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிறவர்களுக்கு எப்படி ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கும், ஏன்னா அப்படிதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஊழியக்காரர்களே இரண்டு மனைவிகள், மூன்றாவது மனைவி, ரெண்டு பேரை டைவர்ஸ் பண்ணி மூணாவதாக வச்சுக்கிறது. இப்ப டைவர்ஸ் எல்லாம் பண்ணாம மூணு பேரை சேர்ந்தே கூட்டிகிட்டு வரக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் ஏதோ கற்பனை சொல்லல, உண்மையா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். டைவர்ஸ் இந்த ஊருக்கு போனா இங்கே ஒன்று, அந்த ஊருக்கு போனா அங்கே ஒன்று, மூணா இடத்துக்கு போனா மூணாவது இடம், இப்படி பல இடங்களில் ஆறாளுக்கு ஒன்றை வைத்துக் கொண்டு சுகமோகமாக வாழ்கிறவர்களை தேவன் கண்டிக்கிறார். நீ என்ன செய்கிறாய், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். தன் மனைவியை தள்ளிவிட்டு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் கொடுத்தார், விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டாலே அன்றி அவளை நீ தள்ளி வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டாலே அன்றி விவாகரத்திற்கு கிறிஸ்தவத்திலே இடமே இல்லை. ஆனால் நீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கல்யாணம் ஆகி மூணாவது மாசத்துல கோர்ட்ல போய் டைவர்ஸுக்காக நினைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். வேதாமம் அங்கீகரிக்கிறதான இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. There is no divorce after the marriage. இருவரும் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் திருமணம் விவாகரத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. Unless and until she was caught in adultery. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டாலே அன்றி அங்கு திருமண விவாகரத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதையும் அங்கு அவர் கண்டிக்கிறார். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் எவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரசங்கியாளனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடையாளனாக இருந்தாலும், ஊராருக்கெல்லாம் காசு வாங்கி அவன் ஹெல்ப் பண்றவனாக இருந்தாலும் அவன் விபச்சாரக்காரன் அப்படிங்கிறதை வேதாவும் தெளிவாக சொல்கிறது. இப்போ இதுக்கு அப்புறம் தான் நாம் படித்த அந்த 19வது வசனம், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் அந்த ஐஸ்வர்யவான் லாசர் என்பது, அதுக்கப்புறம் தான் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது தொடங்கு. ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷன் இருந்தான், ரத்தாம்பரமும் அவன் எப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டது. இந்த கதை எப்படி, இந்த சம்பவம் எப்படி துவங்குகிறது? முதலாவது பரிசேயர்களை பார்த்து கண்டிக்கிறார், அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கிறார். நீ காசுக்கு ஆசைப்படுகிறாய், அது தவறு என்று கண்டிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாய், அது தவறு என்று கண்டிக்கிறார். அதற்கு பின்பதாக உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டதா இருக்கிறது, அது தவறு என்று கண்டிக்கிறார். அதற்கு பின்புதான் இப்பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுப்பதற்காக இப்பொழுது இந்த சம்பவத்தை நான் வாசித்த 19வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் உள்ள சம்பவத்தை அவர் கொண்டு வருகிறார். இப்ப இந்த காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயிலாக நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. என்ன சொல்கிறார் பாருங்கள், 27வது வசனத்தை, 20வது அதிகாரம், லூக்கா 20வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கலாம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சில அவரிடத்தில் வந்து, அதாவது நமக்கு பரிசேயரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சதுசேயரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பரிசேயர்கள் என்றால் யார், சதுசேயர் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் என்றால் அவர்கள் உள்ள கொள்கைகளிலே ஒரு சின்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் பரிசேயர்கள், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவர்கள் சதுசேயர்கள். இந்த அவர்களுடைய பிரதானமான கோட்பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் அதிலே இந்த முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர்கள் வேறுபடுகிறார்கள். என்ன வேறுபடுகிறார்கள், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சதுசேயர், உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் பரிசேயர். இருக்கட்டும், விளையாடுங்க.
இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த 14வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாம கவனிக்கலாம். 22வது வசனத்தை பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். அப்போ ஒரு செய்தி அங்க கொண்டு வருகிறார். என்ன செய்தி? ஆபிரகாம் மரித்தவர் இப்ப என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கிறதே ஒரு தகவல் கொடுக்கிறார். ஆபிரகாம் மரித்து விடவில்லை, இந்த பூமியில சரீரம் மரித்து இருக்கிறது, ஆவி பிரிந்து இருக்கிறது, ஆத்மா போயிருக்கிறது, ஆனால் அவர் உயிரோடு அந்த பரதேசில இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அந்த ஜனங்களுக்கு அவர் கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் சதுசேயரும் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. 8வது வசனம் என்னத்தினால் என்றால், சதுசேயர் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு கூடியிருக்கிற ஜனங்களுக்கு என்னன்னா, இங்கு இறந்து போனாலும் இந்த இடத்துல இறந்து போனாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாய் உயிரோடு நான் வாழுவேன். எய்தர் ஒன்று, நான் நித்திய நித்திய காலமாக நான் பாதாளத்திலே அவஸ்தைப்பட வேண்டும். பாதாளத்திலே ஒன்று நித்திய நித்திய காலமாய் நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட வேண்டும், அல்லது நித்திய நித்திய காலமாய் நான் பரதேசிலே சந்தோஷமாய் வாழ வேண்டும். இதுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு சாராருக்கும் எந்த மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நியதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த லாசருவை குறித்து ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை பாருங்கள். ஐஸ்வர்யவான் எப்படி இருக்கிறான்னா, ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? முதலாவது அவன் பணக்காரன். முதலாவது அவன் பணக்காரன், நல்ல ஒரு அவனுக்கு செழிப்பு இருக்கிறது, தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது, எந்த விதமான குறையும் அவனுக்கு இல்லை, அவன் தனித்துவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஐஸ்வர்யவானை மாத்திரம்தான் சொல்லி இருக்கிறதே அன்றி அவனுடைய மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ உறவினர்களை குறித்தோ இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அவன் தனித்துவமாய் அவன் ஹி மேனேஜஸ் ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் ஓன் லைஃப், தன்னுடைய வாழ்க்கையிலே தான் முழுவதுமாய் நிறைவு பெற்றவனாய் செல்ஃப் சாட்டிஸ்பாக்டரியான ஒரு லைஃபை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பணம் இருக்கிறது, ஏனால் அவன் ஐஸ்வர்யவான் என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு தானாக வந்து கொண்டிருக்கிறது. பூர்த்தி அடைந்த ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட உடுப்பு எப்படி உடுத்திக் கொள்கிறானோ, அவன் என்ன இரத்தாம்பரத்தை உடுத்திக் கொள்கிறானோ, ரத்தாம்பரம் அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். ரத்தாம்பரம்ல என்னது? ரத்தாம்பரம்ல என்னது? குழந்தைய விட்டுருங்க, ஏன்னா இந்த குழந்தைக்கு பின்னாடி எல்லாரும் ஓட ஓட மற்றவங்களுடைய கவனம் குழந்தை பின்னாடி ஓடும். அதனால பாட்டு விளையாடல, சின்ன பிள்ளை, அதை பத்தி பாதல் பண்ணாதீங்க. செய்தி நம்ம கவனிக்கும், அவனை நிறைய அட்டென்ஷன் கொடுத்தா அவன் நிறைய சேட்டை பண்ணுவான். பாட்டு விளையாடல, சின்ன பிள்ளை, விளையாண்டுட்டே இருக்க ஒண்ணும் நடக்காது, தைரியமா இருக்கும். இந்த ரத்தாம்பரம் அப்படின்னா என்னது? ரத்தாம்பரம் அப்படின்னு சொன்னா பர்பிள், பர்பிள் நம்ம பார்ப்போம், ஒரு என்னது, ஒரு நீல நிறம், ஒரு வெல்வெட் கிளாத் நம்ம போடுவோம், ஒரு ப்ளூ கலந்த ஒரு வெல்வெட் கிளாத். ராஜாக்கள் நாடகங்கள்லாம் நம்ம போட்டுருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படி போத்திட்டு வந்தாங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஷாலாவது அப்படி வாங்கி போடுவாங்க. போட்டுட்டா முழு ஆளே வந்து வித்தியாசமா இருப்பார். அதுதான் அந்த ரத்தாம்பரம்னு சொல்றது. அதாவது வெல்வெட் கிளாத்ல இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பான ஒரு ப்ளூ அல்லது ரெட் கலந்த ஒரு துணியே இருக்கும், ஒரு வெல்வெட் டைப்பான ஒரு கிளாத், அதுதான் ரத்தாம்பரம். அது என்னன்னா ராயல் கலர், ராயல், ஒரு
அரசாங்கத்துல ராஜாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு உடுப்பு என்று சொல்லி பார்க்க அதை போட்டுட்டு வரும்பொழுது நம்ம நினைக்கிறோமோ பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் பட்டு துண்டையும் பட்டு புடவையும் கட்டிட்டு போனா எப்படி ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறதுன்னா தங்க கலர்ல எல்லாம் அப்படி போட்டுட்டு போகும்பொழுது அது வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறதுன்னா நம்முடைய நம்முடைய மேன்மையை சம்பாத்தியத்தை ஐஸ்வர்யத்தை இது வெளிப்படுத்துகிறது. அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே அவன் ஒரு உடுப்பை உடுத்தி கொடுக்கிறான். அதுதான் ரத்தாம்பரம். இரண்டாவது அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள், மெல்லிய உடுப்பு அவன் உடுத்திருந்தான். இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும். அது விலையேற பெற்ற வஸ்திரம் என்பது ஆங்கிலத்திலே ஃபைன் லினன் என்று சொல்லப்படுகிறது, அல்லது மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் என்னது? அந்த ஒரு சல்லடை போல ஒண்ணு போட்டிருக்கும். நம்ம என்னதான் உள்ள ட்ரெஸ் போட்டிருந்தாலும் மேல ஒரு சலடை மாதிரி ஒரு தங்கத்துல அப்படி பின்னி இப்படி போட்டிருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் எடுப்பா காண்பித்து கொடுக்கும். அது பெரிய ஜனங்கள் அதை போடுகிறதுக்கு வழக்கம் உண்டு. அரபியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அரபி மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல வந்து ஒரு கருப்பு கலர் அல்லது ஒரு டார்க் ப்ரௌன் கலர் போட்டு கோல்டு லைனிங் எல்லாம் போட்டு ஒரு சல்லடை மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த ஃபைன் லினன், அது அவர்களுடைய மேன்மையை செழிப்பை காட்டுகிறது. ஆதியாகமும் 41வது அதிகாரம் 42வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமும் 41, 42 ஆதியாகமும் புஸ்தகம் 41, 40 யோசேப்புக்கு அங்கு பார்வோன் அதை சொல்லுற. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி 42வது வசனம் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. அதுதான் மெல்லிய வஸ்திரம். அந்த ஒரு ஒரு ஃபில்டர் போல ஒரு கிளாத்தை மேலே போடும் பொழுது அது என்ன நடக்கிறது என்று சொன்னால் மேன்மையை காண்பிக்கிறது, உடுப்பை வளர்த்தி காண்பிக்கிறது. அதுதான் அந்த ஐஸ்வர்யவான் போட்டிருக்கிறான். ரத்தாமரம் மாத்திரமல்ல, மெல்லிய வஸ்திரத்தையும் அவன் போட்டு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன். இன்னொரு வசனத்தை கூட ஆதாரமாக எடுக்கலாம். பேஜ் நம்பர் 631 எஸ்தர் புத்தகம் 8வது அதிகாரம் எஸ்தர் புத்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கு அந்த முர்தக்காய், அந்த அப்பொழுது முர்தக்காய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். அவதான் ஒருத்தருக்கு கனம் கொடுக்கப்படுது, மேன்மை கொடுக்கப்படுது. அவர்களை வந்து மேன்மையான ஒரு ஐஸ்வர்யத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ரத்தாம்பரமும் பொன் வஸ்திரமும் அதை போட்டுக் கொள்ள முடியும். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் நம்முடைய இந்த நாளின் செய்தியின் மனிதரை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் அவ்வளவு பெரிய எல்லாத்திலையும் நிரம்பின ஒரு மனுஷர், காசு இருக்கு, பணம் இருக்கு, தேவைகள் இருக்கு, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அடையில அவருடைய வாழ்க்கை மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த வசனத்துக்கு நம்ம திரும்பி வருவோம். சம்பிரமமாய் அனுதினமும் எப்படியா சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அனுதினமும் சம்பிரம் எத்தனை தடவை வாசிச்சிருப்போம். சம்பிரமம்னா என்னது யாருக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சம்பிரமம்னா என்னதுன்னு, அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. டெய்லி அவர் வந்து பார்ட்டி வச்சிருந்தார். டெய்லி வந்து அவங்க வீட்டுல விருந்தும் பார்ட்டியும் இருந்துச்சான். எப்ப பாரு வீட்டுல விருந்து, நம்ம நினைக்கலாம் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடுன்னு வச்சுக்கோமே, நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடு டெய்லி பார்த்தா 10 வண்டி நிக்குது, கார் நிக்குது, பைக் நிக்குது, கூட்டம் கூட்டமா டெய்லி சாயந்தரம் வராங்க, டெய்லி சாப்பிட்டுட்டு போறாங்க. அந்த பாவி என்ன ஒரு நாள் சாப்பாடு கூப்பிட்டதுன்னு நம்ம எழுதி, டெய்லி ஒரு வீட்டுல ஆடு வந்து போய் வந்து போய் வந்து போய் இருந்ததுன்னா நம்ம என்ன நினைப்போம், என்ன அவன் ஆட்டம் போடலாம், எப்படி இருந்தவன் இன்னைக்கு எப்படி ஆட்டம் போடலாம் பாரு, ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேருக்கு அவன் சாப்பாடு ஆக்கி போடுறான். அது என்ன நடக்கிறது, அந்த அளவிற்கு அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். டெய்லி தேர் வாஸ் எ ஃபீஸ்ட் அண்ட் பார்ட்டி இன் ஹிஸ் ஹவுஸ். ஒவ்வொரு நாளும் விருந்துகளும் பெரிய பெரிய ஜனங்களையும் அடைத்து அவன் பார்ட்டி கொடுத்து கொண்டே இருந்தான். லாம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை தான் சம்பிரம், சம்பிரமமாய் என்கிற தமிழ் வாக்கியத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பிரமமாய் அப்படின்னா கிரேக்க பாஷையில லாம்ப்ரோஸ், அதாவது ஹி வாஸ் லிவிங் லக்ஸூரியஸ்லி, பயங்கர வாழ்க்கை,
தான் டிரஸ் போட்டது மாத்திரமல்ல அநேகரை கூப்பிட்டு கூப்பிட்டு டெய்லி பார்ட்டி வைத்துக் கொண்டிருந்தான். ஒரு ஒரு சின்ன விஷயத்தை இந்த வசனத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானோட யாரை கம்பேர் பண்ணிருக்கு? லாசரோவை கம்பேர் பண்ணிருக்கு. அந்த லாசரோ என்ன பண்றாரோ, மேஜையில இருந்து கீழே விழுகிற பருக்கை துணிக்கைகளை எடுத்து சாப்பிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் என்ன பண்றான், டெய்லி என்ன பண்றாரு, பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கிறார், ஊரெல்லாம் பார்ட்டி கொடுக்கிறார். அப்படின்னா இவர் பார்ட்டி கொடுக்கிற நோக்கம் என்ன? பார்ட்டி கொடுக்கிற நோக்கம் என்ன? நான் பணக்காரன், நான் பயங்கரமா ட்ரெஸ் பண்றேன், வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு, தேவைக்கு அதிகமா எனக்கு இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், வந்து எங்க வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிட்டு மூக்கு முடிக்க சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு என்னைய பார்த்து நீங்க என்ன பண்ணணும், பாராட்டணும். அப்போ அவர் வீட்டுக்கு போனோம், அவர் வீட்டுல போய் நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுதான் அவன் விருப்பப்படுறது. அவர் வீட்டுக்கு போய் உன்னைய கூப்பிட்டாரா, நல்லா இருந்துச்சா, எத்தனை அப்பா இவ்வளவு பெரிய இலை, ஒரு 4 அடி இலை இருக்கும், 25 ஐட்டம் வச்சிருந்தாங்க, உங்களால சாப்பிட முடியல அப்படின்னு வெளியே போய் சொல்லும் பொழுது அது யாருக்கு பெருமை? இந்த ஐஸ்வர்யவானுக்கு பெருமை. அதைத்தான் அவர் விரும்புகிறார். இவர் அப்படிப்பட்ட பெருமையை விரும்பாத ஆளா இருந்திருந்தால் வாசல்ல ஒரு லாசரை இருந்திருக்க மாட்டான். யா மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்க கொடுக்கறது நோக்கம் என்ன அப்படின்னா, தான் எப்படியாவது விளம்பரப்படுத்தப்பட வேண்டும், ஊரெல்லாம் என்னை பத்தி நல்லா பேசணும், ஊரெல்லாம் எல்லாரும் என்னை பத்தி மேன்மையா பெருமையா பேசணும். அதுதான் அவருடைய நோக்கம். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம், எனக்கு நல்ல ஒரு ராஜா என்ன பண்ணாரு, வியாதியா விழுந்தார். வியாதியா விழுந்து அவருக்கு குணப்படுத்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, தேவனே வாக்குறுதி கொடுக்கிறாரு, அவரு மறிக்க மாட்டார் அப்படின்னு 15 வருஷம் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வியாதியா இருக்கிற ராஜாவை விசாரிக்கிறதுக்காக வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு இன்னொரு ராஜா வர்றார். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் 497வது பக்கம் page number 497. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், ஊர்ல எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்தாங்க இல்லையா. இந்த நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, என்னை பார், என்னுடைய உடம்ப பாரு, வீட்டை பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெருமை. நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எல்லாம் இது பண்ணுவோம், மேன்மையா பேசுவோம், இந்த சோஃபா பத்தி நான் லெதர்ல வாங்கினோம், இதுல இதுல போட்டோம், அதுல வாங்கினோம், இந்த மார்புல வாங்கினோம், இது வந்து இந்த பாத்திரம் அந்த கடையில வாங்கினோம், இது காஷ்மீர்ல போய் வாங்கிட்டு வந்தது, இப்படிலாம் சொல்லி நம்ம அட்டனங்கால் போட்டு சாஞ்சு நின்று பேசுறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது பெருமைன்னு சொல்றாரு. 2 ராஜாக்கள் என்ன நடந்தது பாருங்க, 20வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இவர் எதுக்கு வர்றாரு, வியாதியா இருக்கிறார், வியாதியை விசாரிக்க வர்றாரு. உடம்பு சரியில்லையாமே, நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களான்னு விசாரிக்க தான் வர்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, எசேக்கியா, ஏன்னா அவர் சந்தோஷமாயிட்டார், 15 வருஷம் லைஃப் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருச்சா, இப்ப அவர் பண்ற வேலையை பாருங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷசாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. 14வது வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். என்ன பண்ணிருக்கணும், வியாதியை விசாரிக்க வந்தவர்களிடத்துல
அப்பா எனக்கு உடம்பு மோசமா இருந்தது, ரொம்ப பிரச்சனையா இருந்தது, நான் சாக கிடந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் தேவன் என்பது இறங்கினார், ஊழியக்காரர் வந்தார், தீர்க்கதரிசி வந்தார், அவர் மூலமாக எனக்கு வந்து உடம்பு சரியானது, எக்ஸ்டென்ஷன் கிடைத்தது, நான் இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறேன் என்று தேவனை துதிப்பதை விட்டுவிட்டு பெரிய ஊர் பாபிலோன் அவ்வளவு பெரிய ராஜாங்கத்திலிருந்து என்னை விசாரிப்பதற்கு அங்கிருந்து ஆள் வந்திருக்கிறதே என்ற சந்தோஷத்துல தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு காட்டுறேன். நீ என்ன பெரிய ஆள், உங்க ஊர்ல நீ அப்படின்னா எங்க ஊர்ல நான் இப்படி அப்படின்னு ஒரு வீட்டெல்லாம் திறந்து காட்டுறான். பொக்கிஷசாலை ஆத ஆயுததாரிகள் எல்லாவற்றையும் காட்டுகிறார். என்ன அப்படின்னா, நீ பாபிலோன்ல இருந்து நீ வர்ற, நீ அவ்வளவு பெரிய ஆள்னு நீ உன்னை நினைச்சுக்காத, நானும் எங்க ஊர்ல பெரிய ஆள் தான் தெரியுமா, எனக்கு எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு சம்பத் இருக்கு, எவ்வளவு நாங்க வந்து ஆயுதங்களை வைத்திருக்கிறோம், நாங்க இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு பார் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய பெருமைகளை அவர் காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த சம்பவங்கள் நினைவில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது நம்முடைய முயற்சியினாலேயோ, நம்முடைய படிப்பினாலேயோ, நம்முடைய உழைப்பினாலேயோ அல்ல. ஒரு செகண்ட்லே, ஒரு கணத்துல எல்லாம் ஓடி போய்விடும், எல்லாம் வீணாய் போய்விடும். நாம் ஆகவே ரெண்டு வாரத்துக்கு முன்னதாக நினைக்கிறேன் செய்தி நாம பெற்றுக்கொள்ளாதது யாது என்ற தலைப்புல நம்ம பேசியிருக்கோம். எதை நாம ஒரிஜினலா வச்சிருக்கோம்னா, ஒண்ணுமே பிறந்த பொழுது நாம எப்படி வந்தோம், ஒண்ணுமே இல்லாம வந்தோம். நம்முடைய மானத்தை காண்பி காப்பதற்கு ஒரு கோமனம் கூட இல்லாம தான் நம்ம பிறந்தோம். அப்படிதான், அதுதான் நம்ம ஒரிஜினல், தட் வாஸ் த ஒரிஜினல். நமக்கு என்ன ஒரிஜினலா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப நீ பெற்றுக் கொள்ளாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீ பெற்றுக் கொண்டதுதான் தேவனுடைய கிருபையினாலே. அவர் தான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் யாரிடத்திலும் எதற்கும் நான் பெருமை பேசுவதற்கோ நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. முதலாவது எதை பார்த்தாலும் இது தேவன் கொடுத்தது. யாக்கோபு சொல்றாரு இல்லையா, ஏசா அங்கிருந்து எத்தாப்புல வரும்பொழுது இதெல்லாம் பிள்ளைகளை கொண்டு போய் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். நான் என்னுடைய முயற்சியினாலே எதையுமே பெற்றுக் கொள்ளவில்லை, என்னுடைய முயற்சியினாலே நான் சம்பாதிக்கவில்லை, என்னுடைய முயற்சியினாலே நான் சேர்க்கவில்லை, என்னுடைய முயற்சியினாலே நான் வீடு கட்டவில்லை, எல்லாம் தேவனுடையது, அவர் கொடுத்தார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரும்பொழுதுதான் நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் நான் என்னுடையது, நான் வைத்திருக்கிறேன், என்னை பார், என்னுடைய வீட்டை பார், என்னுடைய அதை பாரு, நான் இப்படி பாரு, எப்படி வாழ்றேன் பாரு என்று சொல்லி நாம காட்டினா அவர் சொல்றாரு இதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. நீ யார்கிட்ட காட்டினியோ அவனே அவனை கொண்டு போயிருவான். பாபிலோன்ட்ட தானே காட்டின, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கொண்டு போவான். அது மாத்திரம் இல்ல, ஓ வீட்டிலேயே உனக்கு பிறக்கிற பிள்ளையிலே அங்க போய் வேலைக்காரனாக வேலைக்கு வருவான் என்று சொல்லி அந்த எசேக்கியா, எந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்திலே 15 வருஷம் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு அதை பெற்றுக் கொண்டாரோ, இப்பொழுது அவன் செய்த காரியத்தினாலே அவன் பெற்றுக்கொண்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடக்கிறது. அவன் சம்பிரமமாய் வாழ்கிறான், சுகமாய் வாழ்கிறான், எல்லாம் நடந்தது. ஆனால் அவன் என்ன நினைத்தான், எல்லாம் தன்னாலே முடியும், தன்னாலே எல்லாம் செய்துவிட முடியும் என்று நினைத்தான். ஆனால் அது அப்படி நடந்து முடியவில்லை. அடுத்த கேரக்டர் இப்போ 20வது வசனத்துக்கு வரலாம். லூக்கா 16:20 புதிய ஏற்பாட்டிலே 108வது பக்கம் வாசிக்கிறேன். லாஸ்ரியிலும் பேர் கொண்ட ஒரு தரிதிரனும் இருந்தான். அவன் பொறுக்க நிறைந்தவனாய் தரித்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நேரடியான தமிழ் வார்த்தை பிச்சைக்காரன். பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் என்னது, ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னா யாராவது கொடுக்கணும், என் கையில டம்ளர் கூட நான் வைத்துக் கொள்ள முடியாது, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில நான் தண்ணீர் கொண்டு வச்சுக்க முடியுமா, முடியாது. நீங்க பாருங்க பிச்சைக்காரர்கிட்ட போய் ஏதாவது ஸ்டாக் கையில வச்சிருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. தண்ணி வேணும்னாலும் அங்க போய் இருக்கிற தண்ணி எடுத்து குடிப்பாங்க, இங்கோ வர்ற தண்ணியை குடிப்பாங்க, கீழே இருக்கிற தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஏன்னா அவங்க, நமக்கு தான் கொரோனா வரும், அவங்களுக்கு எல்லாம் கொரோனா யாராவது பாத்துருக்கீங்களா, கொரோனா அவங்களுக்கு வந்துச்சுன்னு ஒரு நாள் வராது. அவர்கள் எந்த ஒரு ஸ்டாக்கும் கையிலே வைத்துக் கொள்ளாமல் அடுத்த வேலை, அடுத்த கணத்திலே சமாரியா தேசத்திலே அந்த கிணற்று பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஐயோ அடுத்த வேலை சாப்பாடு வேணுமே அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளாரே போய் சீஷர்கள் சாப்பாடை கொண்டு வர்றாங்க. கையில ஏதாவது இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்னார், நான் மனுஷகுமாரன், படுப்பதற்கு தலைசாய்க்கு இடம் இல்லை, தலாணி கூட இல்லப்பா அப்படின்னு சொன்னார்.
அதனாலதான் தரித்திரர் நம்மை நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார் என்று பிலிப்பியரிலே பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுவதை நாம் படித்திருக்கிறோம். இந்த லாசரு எப்படி இருக்கிறான்னா அவன் தரித்திரனாயிருந்தான். அவர் ஒரு பிச்சைக்காரன், ஒன்றுமே இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவனுக்கு தெரியாது. கையில காசு இருக்கா இல்லை, ஏதாவது ஸ்டாக் இருக்குதா இல்லை, தண்ணி குடித்து வாய்த்து தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாமா, அதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு பிச்சைக்காரன். He was zero. In fact, minus. எப்படி மைனஸ்ங்கறத சொல்றேன். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இருந்தான். பருக்கள் நம்ம பார்த்துருக்கோம், சில நேரம் ஒரு பஸ்ல உட்கார்ந்துருக்கும் போது சிலர் வருவாங்க, முகம் எல்லாம் பருவா இருக்கும், ஃபுல் பருவா இருக்கும். அவங்க நம்ம கூடவே அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க, நல்லா வாழ்வாங்க. அந்த பருவம் இல்லை, அந்த பருக்கள் கிடையாது. ஏன் அந்த பருக்கள் இல்லை? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 16:21 வசனம். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணுக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அப்படின்னா அந்த பரு என்னது, புண்ணா இருக்கு, தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு, சீல் குடிச்சிருக்கு. அப்போ அவன் பக்கத்துல போக முடியுமா? யாராவது போக முடியாது. வாசனை நாற்றம் அடித்துக் கொண்டே இருக்கும், தண்ணி அப்படியே அதுல இருந்து சீல் வடித்துக் கொண்டு ரத்தம் அடித்துக் கொண்டிருக்குள்ள பருக்கள். சாதாரண நம்ம நினைக்கிற பருவம் அல்ல. நம்ம பார்க்கிற பருவ சிலருக்கு கண்ணத்துல இருக்கும், கீழே முகத்துல எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட்டி இருக்கும், காஞ்சி இருக்கும், சோப் போட்டு குளிப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அது அல்ல, இங்க இருக்கிற பருவம் வடிந்து கொண்டிருக்கிறது. நாய்கள் வந்து நக்கக்கூடிய அளவிற்கு அது ஈரமானது, வெட்டாக இருந்தது என்று சொன்னால் அவன் வெளியே கடத்தப்பட்டிருக்கிறான். 20 வசனத்தை திரும்ப வாசிங்க. லாசரு பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனால் அந்த ஐசுவரனுடைய வாசலருகே கிடந்து. நம்ம வழக்கமா ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்ன உடனே ஒரு கார்ட்டூன் எப்படி பார்ப்போம்னா, இவரு கால் மேல கால் போட்டு பெரிய ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டு இருப்பாரு, மேஜைக்கு கீழே லாசரு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்பதான் நம்ம வழக்கமா கிரீட்டிங் கார்டு எல்லாம் பார்த்துருக்கோம். அதுதான் நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல வழக்கமா பாக்குறது. அப்படியே ஏதாவது பருக்க விழுந்தா டக்குனு சாப்பிடுவாரு அப்படின்னு அப்படி அல்ல. வசனம் என்ன சொல்றது, அந்த ஐசுவரனுடைய வாசல் இருக்கு, டேபிளுக்கு கீழே இல்ல, வீட்டுக்கு வெளியே வாசல்ல போட வச்சிருக்கிறான். வாசலில் தான் அவன் இருக்கிறான். அந்த வசனத்தை இன்னும் அந்த வார்த்தையை கவனிங்க, வாசல் இருக்கு உட்கார்ந்து அப்படின்னு இல்ல, கிடந்து அப்படின்னு என்ன அர்த்தம், ஹி வாஸ் இம்மொபிலைஸ்ட். நடப்பதற்கோ போவதற்கோ வழி இல்லாமல் அவன் கிடக்கப்பட்டிருக்கிறான். அப்படியே மூவ்மெண்ட் இல்லாமல் அவன் கிடந்து, யாரோ அவங்க போட்டிருக்கிறாங்க அவனை, இங்க நீ வரக்கூடாது, வர முடியாது, போக முடியாது. அப்போ அவன் வாழ்க்கையிலே அவன் மைனஸ்ல தான் இருக்கிறான். வாட முடியுமோ முடியாதோ, அடுத்த வேலையை சாப்பாடு வருமோ வராதோ, அங்க இருந்து டெய்லி பாத்தி நடக்குது, கொண்டு போய் கொட்டுறாங்க. அந்த குப்பை ஒருவேளை பக்கத்துல இருந்திருக்கலாம், வாசலுக்கு பக்கத்துல குப்பையை கொட்டணும்னு அந்த இலையை பிரிச்சு பார்க்கலாம், யாராவது மிச்ச மீதி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை ஊர்ல ஓரமா இருக்கும், ஒரு கறி சாப்பிட்டுட்டு எலும்பும் கிடக்கலாம், அதை அவன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்படிதான் அவன் ட்ரை பண்றான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையா இருக்குது. அவன் என்ன பண்றான், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே ஏதாவது கீழே விட்டுட்டு போயிருப்பாங்க. ரெண்டு பருக்க இருக்கும், மூணு பக்கம் பருக்க இருக்கும், நம்ம தண்ணி ஊத்தி கழுவ முடியாத அளவுக்கு வடிச்சு சாப்பிடுறது அல்ல, அதை விட்டு போயிருக்கும். ஏதாவது விட்டு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும், சாப்பாடு கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே மூடிடுவாங்க. என்னத்துக்கு அவர் வாங்கணும், ஏன் அவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க, கொஞ்சம் மீத மிச்சம் மீதி இல்ல, ஆனா அவ்வளவு சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து நாம் அதை ஒரு தனி செய்தியாகவே நம்ம பார்த்துருக்கோம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத குறிச்சு. இந்த லாசரு கீழே விழுகிற துணிக்கையினாலே எப்படியாவது தன்னுடைய வயிற்று பசியை ஆற்ற ஆசையாயிருந்து வாசல் அருகே அவன் கிடந்தவன், உட்கார்ந்தவன் கூட சொல்லல, கிடந்தவன். மேபி அவனால் நடந்து போக முடியாம வியாதி முற்றி போய் அவன் இருந்திருக்க முடியும். அப்படி பிறந்த அப்படி கிடந்த ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்காமல், அவனுக்கு கிடைத்த எல்லா மெடிக்கல் அட்டென்ஷன்லாம் என்னது, நாய் நக்கிறது தான் அவனுக்கு கிடைச்ச நர்சிங், வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் அவனுக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் நர்சிங்கும் கிடைச்சது. அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு மிக கொடிய தரித்திரமாய். ஆனால் யார் வாசலிலே உட்கார்ந்துருக்கிறான், ஒரு ஐஸ்வர்யவான் வாசலிலே. டெய்லி அங்கே பார்ட்டி நடக்குது, டெய்லி ஜனங்கள் வர்றாங்க, யாராவது ஒத்தனாவது அவனை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னு நினைச்சாங்களா, யாரும் சேர்க்கறதுக்கு தோணவில்லை. இப்ப 22 வசனம். பின்பு அந்த தரித்திரன் மறைந்து தேவ தூதராலே ஆபிரகாமுடைய வழியிலே கொண்டு போய் விடப்பட்டான்.
சத்தியமானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். அந்த தரித்திரன் மறித்தான், தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் இறந்து போனாங்க. இறந்து போன உடனே லாசருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணிருக்கிறாங்களா போட்டிருக்கானா இல்ல, நாய் கடிச்சிட்டு புதறிடுச்சோ தூக்கி தெருவில் போட்டாங்களா இல்ல அழுகி அப்படியே புழு கொடுத்து புழுவே செத்து எலும்பா போனுச்சா இல்ல புதைத்தார்களா இல்ல தூக்கி சாக்கடையில தூக்கி போட்டாங்களா குப்பையோட குப்பையை அள்ளிட்டு போனாங்களா, ஒரு தகவலும் அங்க இல்ல. லாசரு அந்த தரித்திரன் மறித்து அப்படிதான் போட்டிருக்கு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவனுடைய சரீரத்தை குறித்து போடல. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். He was buried. அந்த ஒரு தகவல் என்ன, ஐஸ்வர்யவான் ஊரெல்லாம் வந்திருக்கோம், நான் சாப்பிட்டு நேற்று தான் சாப்பிட்டு போனேன், நேற்று நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு இறந்து போயிட்டாரு, ஊரெல்லாம் வந்திருக்கோம், வந்து அவர் சந்தன கட்டையில போட்டு சந்தன பாக்ஸில் போட்டு சந்தனத்தை ஊற்றி எல்லாம் கொண்டு போய் புதைச்சி வச்சிருந்துருப்பாங்க, பயங்கர மரியாதை, ஊரெல்லாம் துக்கம் 30 நாள் அனுசரிச்சிருந்துருக்கலாம், எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு மரியாதையை கொடுத்து அவனை பத்திரமா அடக்கம் பண்ணி ஒரு பாஸ் வந்து ஜெபிச்சிருப்பாரு, ஒரு பரலோகத்துக்கு போயிடுவாரு, அப்படிதானே நடக்குது, இல்லைன்னா அவரை அடிச்சு விட்டுருவாங்க, அவர் அப்படித்தான் ஜெபம் பண்ணி ஆகணும், அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரோ ரட்சிக்கப்பட்டாரோ அவர் வந்து குடிச்சு குடிச்சு செத்து போனாரோ விக்கிரகாரங்க கடந்தாரோ எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த ஊழியக்காரர் வந்து இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போனோம் ரெஸ்ட் இன் பீஸுக்கு எடுத்து போவார், அது எங்க ரெஸ்ட் இன் பீஸா இருக்க போகுது. அப்படிதான் அடக்கம் பண்ணினார்கள், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் எல்லா மரியாதையோடு. ஆனால் நடந்தது என்ன, இறந்த மாத்திரத்திலேயே தேவ தூதர்கள் வந்து அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடி அப்படின்னு சொன்னா அவருடைய மடியில போய் உட்கார வைக்கிறது, எத்தனை பேரும் மடியில உட்கார வைக்கிறது, ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொன்னா அது பரதேசியை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக்கல் லாங்குவேஜ், ஆபிரகாம் மடி அப்படின்னா அது சொல்லுவோம் நம்ம வந்து அரண்மனை ஒன்னு ராஜாவுக்கு தான் உட்கார்ந்துருப்பாரு, ராஜா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், இப்ப ராஜா வீட்டுக்குன்னா ராஜாவுடைய மடியில போய் உட்கார்ந்துட்டு வரல, அவருடைய இல்லம் ஆபிரகாம் மடி அப்படின்னா அது வந்து பரதேசியை பரலோகத்தை குறிக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு டேர்ம்ஸ்லேயே அது சொல்லப்பட்டது. இப்ப தேவ தூதர்கள் கொண்டு போய் அங்கு கொண்டு போய் விடுகிறார்கள், பூலோகத்திலே அவனை பார்க்க ஆள் இல்லை விசாரிக்க ஆள் இல்லை, ஆனால் இறந்த பொழுதோ அவனை தேவ தூதர்கள் கொண்டு போய் அங்கே விட்டார்கள். ஆனால் இந்த பெரியவர் என்னாச்சு, ஐஸ்வர்யவான் இறந்து அடக்கம் பண்ணப்படுகிறார், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். 23-24 நான் வாசிக்கிறேன், பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது லாசரு கண்ணு தெரியல, அவ்வளவு பேரை பார்ட்டிக்கு கூப்பிடும் பொழுது லாசரு கண்ணு தெரியல, இப்ப பரதேசில அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவர் நெருப்புல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் தூரத்துல யார் கண்ணு தெரிகிறாரு, லாசரு தெரிகிறார், லாசரும் தெரிகிறாரு, ஆபிரகாமும் தெரிகிறார், எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பரிசுத்த வண்ணம் இருந்திருக்கணும், எல்லாரையும் காட்டிலும் லாசரு நம்ம வீட்டுல வாசல்ல கிடந்தாலே அவன் இப்பொழுது தெரிகிறான். இப்ப பாதாளத்திலே அவன் என்ன பண்றான், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். நமக்குலாம் வீட்டுல நம்ம நெருப்பு விறகு அடுப்பு வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பக்கத்துல போனாலே நமக்கு கொதிக்கும், அக்னி கொழுந்து விட்டு எரியும் பொழுது நம்ம ரொம்ப பக்கத்துல போயிடவே முடியாது, அனல் பறக்கும். ஆனால் இப்போ அக்னிக்கு உள்ளே அவன் தள்ளப்பட்டிருக்கிறான், அக்னிக்கு உள்ளேயே தள்ளப்பட்டு அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், எரிந்து போகுமா, இன்னும் 2 நிமிஷத்துல எரிஞ்சிடும், நம்ம நம்மளுடைய இந்த சரீரம் நெருப்புல வச்சுன்னா கொஞ்ச நேரத்துல சுடும், அதுக்கப்புறம் எரியும், அதுக்கப்புறம் அழிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் பாதாளத்திலையும் நரகத்திலையும் அழிக்கப்படாத சரீரத்துலதான் நம்ம அங்க தள்ளப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கால காலத்துக்கு அது எரிந்து கொண்டே தான் இருக்கும், வேதனை இருந்து கொண்டே தான் இருக்கும், நம்ம விறகு கட்ட மாதிரி வச்சோன்னா கொஞ்ச நேரம் எரிஞ்சிரும், அப்புறம் கறி ஆயிரும், அப்புறம் சாம்பல் ஆயிரும், அப்புறம் ஒண்ணுமே இல்லை, அப்படிலாம் இல்லை,
எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இடம்தான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அவன் ஆபிரகாமையும் லாசருவையும் அவனுடைய கண்கள் இப்பொழுது அவனுக்கு வருது. அப்ப சொல்றான், ஐயோ எனக்கு இறங்கும், இறங்குன்னு கீழே இறங்கி வாருன்னு சொல்ல, ஷோ கிரேஸ் ஆன் மீ, என் மீது கிருபையாயிரும், எனக்கு நீ இறங்கி கிருபையை காட்டி அட்லீஸ்ட் அவன் கையிலேயாவது. நீங்க பெரிய பெரிய பரிசுத்தவன் அனுப்ப வேண்டாம், மோசையோ ஆரோனையோ பெரிய பெரிய ஆளுங்கன்னா யாரும் எனக்கு வேண்டாம், ஏன் வீட்டு வாசல்ல ஒரு தரித்திரனா இருக்கிறவனையாவது எனக்கு அனுப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் அவனுடைய நோக்கமா இருந்துச்சு. அவனாவது வரட்டும், ஒருவேளை நான் தகுதி இல்லாதவனா நீங்க இப்ப நினைக்கலாம், அவனையாவது எனக்கு அனுப்பி அவன் கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுத்தா போதும். ஊர்ல இருக்கும் பொழுது வீட்டுல இருக்கும் பொழுது அவனை குறிச்சு தெரியல, ஆனா இப்பொழுதோ அவனுக்கு அந்த லாசரு கண்ணில் ஏற்படுகிறான். அந்த தரித்திரமானவருடைய வாழ்க்கை உலகத்தில் இருந்த பொழுது கண்ணில் ஏற்படவில்லை, ஆனால் அங்கு பரதேசில் இருக்கும் பொழுது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் பரதேசிலே லாசருவை நோக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போதான் அவர் சொல்றாரு 24வது வசனத்தை பாருங்க. உலகத்துல வாழ்ந்த பொழுது இவர் யாரா இருந்திருக்கணும் அப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளையா இருந்திருக்கணும். ஆபிரகாமின் பிள்ளை அப்படின்னா ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனா இருந்திருக்க வேண்டும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாரானா வாழல, சத்தியத்தின்படி வாழ்ந்தாரானா வாழல. ஆனால் ஆபிரகாம் எனக்கு தகப்பன்னு சொல்லி வாழ்ந்தவர், ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே அப்பா பிதாவேன்னு டெய்லி உருகுறதா, நம்ம டெய்லி ஜெபிக்கிறதா, டெய்லி பாடல் என்ன வீட்டுல இருந்து எல்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில பாதாளத்துல போறோம். ஏன் அப்படின்னா செய்ய வேண்டிய பிரகாரமாய் செய்யவில்லை. மகனே தான் கூப்பிட்டார், தகப்பனே இவனு கூப்பிட முன்னாடி பாருங்க 24வது வசனத்துல, தகப்பனாகிய ஆபிரகாமே. ஏன்னா வீட்டுல கூப்பிட்டு கூட்டு பழகிட்டார், அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டார். தகப்பன் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொண்டாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டித்தாரு. நீ தகப்பன் தகப்பன் என்று சொல்லிக் கொண்டு நீ நியாயப்பிரமாணத்துக்கு சட்டத்துக்கு நீ கீழ்படியல, உடன்படவில்லை, அதன்படி நீ செய்யவில்லை, நீ பேசுறதான் பேசிக்கிட்டே இருந்தே ஒன்றி எதையுமே நீ அதன்படி செய்யவே இல்லை. நீ தகப்பன் 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 சொல்லி டெய்லி நீ பிரேயர் பண்ணாலும் விழுந்து விழுந்து நீ உருண்டாலும் பெறண்டாலும் பிரயோஜனம் இல்லை, அதன்படி நடக்கவில்லை என்றால் there is no use of being a Christian. அதுதான் அவர் சொல்றார், தகப்பனே கூப்பிடுறாரு அவரும் மகனே கூப்பிடுறாருன்னா பிரயோஜனம் என்ன? ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. போக வேண்டிய இடத்துல அவர் போயிட்டாரு, இருக்கிற வேண்டிய இடத்துல இவர் இருக்கிறார். லூக்கா 3:8 வாசிங்க. லூக்கா 3:8 வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டுமே என்று சும்மா வாயில வந்து பேசிட்டு பிரயோஜனம் இல்லை என்றார். நீ என்னதான் பாட்டு பாடு, என்னதான் ஜோ பண்ணு, என்னதான் பைபிள் படி, டெய்லி ஒரு அதிகாரம் நான் படிச்சிருவேன், பிரயோஜனம் இல்லை. அதன்படி நடக்கவில்லை என்றால், செயல்படவில்லை என்றால், எவ்வளவு நாள் சொல்லி 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 மனப்பாடமா வந்தாலும் அப்படியே காதல ஈயம் காட்சி குத்துன மாதிரி அப்படியே இருக்கிறது, பிரயோஜனம் இல்லை. நீ வாழலாம், சந்தோஷமா வாழலாம், சுகமா வாழலாம், நான் ஜெபம் பண்றேன், தேவனை ஆசீர்வதித்து இருக்கிற சுகம் தான். மரணத்துக்கு அப்புறம் நீ எங்க போக போற? பாதாளத்துக்கு போக போறியா, பரதேசத்துக்கு போக போறியா? அது நமக்கு தான் தெரியும். சட்டத்தின்படி நான் சட்டத்தின்படியே நான் கீழ்படிந்திருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும். அந்த மலையில போய் பேச சொன்னாரு, ஆனா மோசே அடிச்சிட்டாரு, தண்ணி வந்துருச்சு, வேண்டிய காரியம் கிடைத்து விட்டது, ஆனால் மோசே தண்டனை கிடைத்தது. இப்ப நாம் செய்ய வேண்டியதை செய்யாமலில் ஒருவேளை வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமாய் வாழலாம், ஐஸ்வர்யமானா இருக்கலாம், எல்லா சம்பத்துகளோடு இருக்கலாம், எல்லா ஊரெல்லாம் நம்மளை வச்சு கொள்ளலாம், ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் சந்தனத்துல கூட அவங்களை போட்டு அடக்கம் பண்ணலாம், ஆத்மா எங்க போகும்? அது ஒரு குறைச்ச காலத்துக்கு கிடையாது. இட் வாஸ் நாட் ஃபார் அ லிமிட்டெட் பீரியட், ஃபார் அன் இன்டெஃபினட் இன்டெஃபினட் இன்ஃபினட் பீரியடுக்கு காலம் காலம் காலமாய் நித்திய நித்திய காலமாய் அக்னிக்குள்ளாரை போட்டு வருத்திட்டு இருப்பாங்களாம். அப்போ நம்ம இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால்
கட்டளையின்படி நடக்கவில்லை என்றால், கட்டளைக்கு நம்மை செவி சாய்க்கவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. மத்தேயு 7:21 வாசிக்கும். Matthew 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அந்த வார்த்தையை கவனிக்கும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் செய்கிறவனாய்தான் இருக்க வேண்டுமே ஒழிய சொல்லுகிறவனாய் அல்ல, பேசிக்கொண்டே இருப்பதல்ல. வாயில எப்ப பாரு சோத்திரம் 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 பிரயோஜனம் இல்லை. நீ செயல்படுத்தவில்லை என்றால், நீ செய்கிறவனாய் இருந்தாலே அன்றி நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. யாக்கோபு 2:19 கூட வாசிக்கலாம். Jacob 2:19 2:19:314 தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். நம்ம எல்லாம் விசுவாசிகளா இருந்துடக்கூடாது, விசுவாசிகளை மாத்திரம் இருந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார், நல்லதுதான். பிசாசு அப்படித்தானே செய்யுது, அப்ப உனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறார். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்யறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப உனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம், உனக்கும் நடுக்கம் வருது பிசாசுக்கும் நடுக்கம் வருது. நீயும் இயேசு தேவன் நம்புற, அவன் பிசாசும் இயேசு தேவன் நம்புறான். நீயும் இயேசு ரட்சகன் நம்புற, அவனும் பிசாசும் தேவன் இயேசு ரட்சகன் நம்புறான். நீ கீழ்படிச்சியா, அவன் கீழ்படியில அவன் பிசாசா இருக்க. நான் இயேசு தேவனே குமாரன் என்று நம்பி நான் பாவம் மன்னிப்பிருக்கேன் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறேனா அப்படின்னா இல்ல. 3 மாசத்துல இருக்கும் பொழுது எங்களை தண்ணி ஊத்திட்டாங்க. அப்ப உனக்கு அப்பா யாரும் தெரியுமா, அம்மா யாரும் தெரியுமா, ஏதாவது தெரியுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் பெற்றவன் அப்புறம்தான் ரட்சிக்கப்படுகிறான் பைபிள் சொல்றது. அதுக்கு நீங்க கீழ்படுத்தீங்களா, இல்ல பிரதர் நாங்கள் கிறிஸ்டியன் மாப்பிள்ள எங்களுக்கு வந்தாரு அதனால நாங்கள் வந்து அந்த நேரம் நாங்கள் பாப்டிஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா கல்யாணத்துக்காக பாப்டிஸ்ட் எடுத்தது, கல்யாணத்துக்காக தான் பாப்டிஸ்ட். ஆனா பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, நம்ம தான் நமக்கு தான் தெரியும். அடுத்தவர்களை நாம குற்றம் சொல்ல முடியாது. கேட்கிறாரு, சாத்தானும் நடுங்குகிறது பிசாசும் நடுங்குகிறது, என்ன என்ன பிரயோஜனம்? 20வது வசனம் வீணான மனுஷனே, வீணான மனுஷனே அவர் சொன்னாரு பாருங்க. நீ நடுங்கிறது நடுங்கிறது பயம் ஆண்டவரே 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 நடுக்கும் ரைட் தான், ஆனா பிரயோஜனம் என்ன? வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்தது செத்தது. அதுதான் நம்ம வந்து கிரிகைகளோடு இருக்கணும். இந்த ஐஸ்வர்யவான் அக்னியில இருந்து கஷ்டப்படுறான், தூரத்துல இருந்து கூப்பிடறான், ஐயோ தகப்பனே ஆபிரகாமே என்னுடைய வீட்டுல இருக்க வீட்டுல கிடந்த அந்த லாசருன்னையாவது அனுப்பி அவன் கையில இருந்து ஒரு சொட்டாவது நீங்க அவனுக்கு தண்ணி கொடுத்து கொடுத்தா போதும். அவன் வீட்டுக்குள்ளார சேர்க்கலாம வாசல்ல போட்டிருந்தாங்க, சாப்பாடு கொண்டு கொடுத்தா இவன் வீட்டு பாத்திரம் கெட்டு போயிடும் அப்படின்னு அவனை தூக்கி வெளியே போட்டுறது. தனியா கொட்டாம வச்சுட்டு கொடுப்பாங்க, அலுமினிய பாத்திரத்தை கொடுக்கறது, அவனுக்குன்னு தனியா அவன் கிளாஸ் வச்சுக்கிறது, அது கூட இல்ல தூக்கிதான் போட்டான், கீழே விழுந்ததான் எடுத்து சாப்பிடுறது. ஆனா இப்போ பருப்புகள் நிறைந்த தனி தட்டுல கூட வைக்கிறதுக்கு பிரியப்படாம இருந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய அந்த வீணாப்பட விரல என்ன பண்ணணுமா, ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுத்தா போதும். கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன தெரியல, கஷ்டம் வந்தா என்ன தெரியல, ஒன்றும் தெரியாது. எப்படியாவது ஏன் காரியம் நடந்தா போதும், அவன் யாரா இருந்தா என்ன ஜம்பமா இருந்தவனா அப்போ தெரியும் நீ நீ என்ன ஜாதிப்பா, நீ எந்த ஊர், யார் உன்னுடைய அப்பா யார் உன்னுடைய அம்மா எல்லா லிஸ்ட் போடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம அந்த ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி என்னுடைய பிரசனத்தை பயன்படுத்துறது பம்பர் பரிசு. இப்போ லாட்டரி சீட்டு இருந்த காலத்துல ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, நம்ம பெரியவங்களுக்கு தெரியும், லாட்டரி சீட்டு இருந்த காலத்துல 100 ரூபா பம்பர் சீட்டு அல்லது 1000 ரூபா பம்பர்னு கொடுப்பாங்க. அதை வந்து வாங்குவோம், வாங்கிட்டு காலையில மறுநாள் பேப்பர்ல எடுத்து பார்த்தா அதுல 100 ரூபா விழுந்திருக்கும் அல்லது 1000 ரூபா விழுந்திருக்கும். அப்பா போட்டது வந்துருச்சு, ஃபர்ஸ்ட்ல மேல 1 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டுப்போம், முதல்ல அதை பார்ப்போம். 1 கோடி ரூபாயில நமக்கு இல்லை, அப்புறம் உடனே கீழே வரும், 10 லட்சம் 1 லட்சம் 1000 ரூபாவது வருமா, ஏன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம், அதுவும் வரல. சரி 100 ரூபாயாவது வந்திருக்கான்னு இல்லை, கடைசி ஆறுதல் பரிசுன்னு கொடுத்துருப்போம். ஆறுதல் பரிசுன்னா வந்துட்டு நீங்க சீட்டை கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு போங்க, அதுவாது நமக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். அந்த மாதிரி தொடக்கத்துல திருமணத்துக்காக பெஸ்ட் மாப்பிள்ளை வேணும் பெஸ்ட் பொண்ணு வேணும்னு தேடுவாங்க.
பேப்பர்ல போடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க. 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 வயசாயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது பொண்ணு கிடைச்சா சொல்லுங்க. என்னன்னா பம்பர் தேடிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேண்டாம், செகண்ட் பிரைஸ் வேணாம், தேர்ட் பிரைஸ் வேணாம், ஆறுதல் பரிசாவது கிடைக்காதான்னு வயசு கூடிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பொண்ணு, ஏதாவது மாப்பிள்ள கிடைச்சா போதும். அப்படிதான் நடந்தது. அந்த ஆசீர்வதியாவது கொடுத்து எனக்கு வாயில ஒரு சின்ன ஒரு டிராப் ஆகுது கொடுங்க அப்படின்ன பொழுதுதான் ரொம்ப அழகா ஆபிரகாம் ஒரு வசனத்தை சொன்னார் பாருங்க, 25வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் மகனே, இந்த பூமியிலே உயிரெடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தால் லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். அவன் கேட்கப்படுகிறான், நீ அப்ப வாழ்ந்த பத்தியா சூப்பரா சந்தோஷமா சுகமா வாழ்ந்த இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டு நீ இப்ப இருந்துக்கோ. எப்படி நினைக்கிறது, இந்த வெந்துகிட்ட கிடக்கு, வெந்து கொண்டு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ அப்போ நல்லா வாழ்ந்த பத்தியா, அதை நினைத்துக்கிட்டு நீ இப்போ சமாளித்துக்கொள். முடியாது, நீ நினைச்சாலும் நாங்க ஒருவேளை நாங்க பிரியப்பட்டாலும் இறக்கப்பட்டாலும் எங்களால வர முடியாத அளவிற்கு உனக்கும் எனக்கும் நடுவே பெரிய பிளவு இருக்கிறதப்பா, அதனால we cannot help you, I am helpless அப்படின்னு சொல்றாரு. நீ லாசருவை கூப்பிட்டாலும் என்னைய கூப்பிட்டாலும் வர முடியாது, நீ என்னுடைய மகன் தான், என்னை வார்த்தையெல்லாம் கேட்டவன் தான், ஆனாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. Because you lost your days. நீ உயிரோடு இருந்த காலத்துல மனம் திரும்ப மனம் திரும்ப ஊரெல்லாம் வார வாரம் கத்தி கொண்டே இருந்தார்கள், அவருடைய பேச்சை நீ கேட்கவில்லை. இப்பொழுது இங்க வந்து படுத்து கிடக்கிற என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க இப்ப விரும்பினாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய பிடவு இருக்கிறதுன்னு உடனே இப்ப உடனே அவனுக்கு ஞாபகம், அங்கேயும் அப்படியா, அப்ப என் வாழ்க்கை போச்சா, என்ன கஷ்டம் தானா, அப்ப சொல்றான் அப்படின்னு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. 27வது வசனம், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. அவன் போய் யார் பண்ணுவான், இந்த லாசரு, இந்த லாசருவை அங்க அனுப்புங்க, அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீ நமக்கு மரித்தோர்லேருந்து எழுந்து வந்த ஒருத்தர் சொல்லியிருக்கார், அவர்கள் காலத்திலே அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் நம்முடைய காலத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார், அதையும் நம்ம கேட்கலை அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யவான் பட்ட கஷ்டத்தோட மேலொண்டு கஷ்டம் நமக்கு வரணுமா, அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையை நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக மாற்றி அமைத்து கொள்ளாவிட்டால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நம்ம ஒரு ஐஸ்வர்யவனாக வாழலாம், பல பேர் தூரத்தில் இருக்கிற லாசருவை நம்ம விசாரிப்போம், தூரத்தில் இருக்கிற லாசருவை நாம் கவனிப்போம், ஆனால் நம்ம வீட்டிலே ஒரு லாசரு பக்கத்தில் இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு உள்ளாலேயே இருக்கலாம், கணவனை போல ஒரு லாசர் இருக்கலாம், மனைவியை போல ஒரு லாசர் இருக்கலாம், பிள்ளையை போல ஒரு லாசர் இருக்கலாம், பெற்றோரை போல ஒரு லாசர் உட்கார்ந்துருக்கலாம், உறவினரை போல ஒரு லாசர் இருக்கலாம், இவர்கள் எல்லாம் நம்ம வந்து மறந்துடுவோம். ஆனால் ஊர் உலகத்துக்கு போய் பெரிய தான குழுவாக நம்ம காண்பித்துக் கொள்ளக்கூடாது. முதலாவது உங்களுடைய வீடுகளில் இருக்கிற லாசருவை கவனியுங்கள், யார் அந்த லாசரு என்பது உங்களுக்கு தான் தெரியும். தேவைகளோடு இருக்கிறவர்கள், கஷ்டத்தோடு இருக்கிற ஒரு லாசருவை நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், கிறிஸ்துவுக்குள்ளதாக முதலாவது நான் பாவம் மன்னிப்பிருக்கின்ற ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேனா என்கிற முதலாவது தீர்ப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய நற்கிரியர்களினாலே நாம் வளரும் பொழுதுதான். 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் ரொம்ப அழகா எப்பொழுதும் மனப்பாடமாய் சொல்கிற ஒரு வசனம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனம், தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரணினதும் மற்ற இச்சையினால் உடனே உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு கண்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு திட்டங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்னவா, தேவனுடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தது
அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தி உலகத்தில் வாழ்வதற்கும் பரலோகத்திற்கு போவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு கேடான காரியங்களுக்கு தப்பி பரலோகத்திற்கு போவதற்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் அவசியமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு கேட்டு அல்லேலூயா பிரைஸ் லார்ட் சூத்திரம் சொல்றது இல்ல, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கிருபை நம்மை ஆளும். நாம் மரிக்கும் பொழுது இந்த சரீரத்தை புதைக்கிறார்களோ சந்தனத்துல வைக்கிறார்களோ எங்கு புதைக்கிறார்களோ நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் நம்மை தேவ தூதர்கள் கூட்டிக் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில விடுவதற்கு நாம் உத்தரவாதியாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நம் கண்களை கூடி செபித்து கடந்து செல்வோம். நீர் இல்லாத நாடெல்லாம் நாள் ஆகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே உண்மையின் வழியே உறவின் பிறப்பே உள்ளத்தின் மகிழ்வு நீ ஆவாய் என்று சொல்லி பாடலை கருத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். நீர் இல்லாத நாடு